இந்தியாவை தற்சார்பு கொண்ட நாடாக மாற்றும் இலக்கை எட்டுவதில் தொழில் நிறுவனங்களின் பங்கு மிக முக்கியமானது என்று குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் அகில இந்திய மேலாண்மை சங்கத்தின் 49வது தேசிய மேலாண்மை மாநாட்டை துவக்கி வைத்து உரையாற்றிய அவர், இந்திய தொழில் நிறுவனங்களின் திறமை மற்றும் போட்டியில் நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். புதிய தொழில்கள், புதிய வேலைவாய்ப்புகள், புதிய ஏற்றுமதிகள், வளர்ச்சி தொடர்பான பிரச்சினைகளுக்கு புதிய தீர்வுகள் என இந்தியா முன்னேறி வருவதாக அவர் கூறினார். விவசாயத்துறையின் மேம்பாட்டுக்கும் தொழில் நிறுவனங்கள் ஊக்கமளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் எழுச்சிமிக்க புத்தொழில் நிறுவனங்களும் மனிதவளமும் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய குடியரசுத் துணைத் தலைவர், அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புடமையும் பிரதிபலித்தால் மட்டுமே ஜனநாயகமும் பொருளாதாரமும் வளர்ச்சியடையும் என்று குறிப்பிட்டார். G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை இந்தியா இந்த ஆண்டு இறுதியில் ஏற்கவிருக்கும் நிலையில் உலக பொருளாதாரம் மற்றும் அரசியல் வடிவத்தை ஒழுங்குபடுத்தும் வாய்ப்பு இந்தியாவுக்கு கிட்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நம்பிக்கை தெரிவித்தார். Soothing to note, business leaders, administrators, academicians, experts, they are playing critical affirmative role in shaping India's incremental trajectory in all facets. In very challenging times. இந்த நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, கடந்த 8 ஆண்டுகளில் உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றார். அதாவது 73 மில்லியனாக இருந்த எண்ணிக்கை தற்போது 144 மில்லியனாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். குறைந்த நேரத்தில் குறைந்த செலவில் விமான பயணத்தில் செல்வதையே இந்திய மக்கள் விரும்புகிறார்கள் என்றும், அதன் மூலம் அவர்களுக்கு நேர சேமிப்பு கிடைக்கிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதை கருத்தில் கொண்டுதான் சிறு நகரங்களை இணைக்கும் வகையில் வானூர்தி நிலையங்களை அமைத்து விமான சேவைகளை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், இது தவிர ஹெலிகாப்டர் சேவையை விரிவுபடுத்தும் நோக்கில் புதிய ஹெலிகாப்டர் கொள்கை வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார்.